சேனலில் சிக்கன் பிரியாணி வந்து ஒரு 7-8 பேருக்கு வந்து எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் தம் பிரியாணி தான் செய்ய போகிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு 100 அளவு எண்ணெய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சிருச்சு. எண்ணெய் காஞ்சோன்னா 2 பிரிஞ்சி இலை, 2 துண்டு பட்டை, ஒரே ஒரு கல்பாசி, 2 ஏலக்காய், 4 கிராம்பு இது வரைக்கும் சேர்த்துக்கலாம். இது பொரிஞ்சிடும். நான் வந்துட்டு பெரிய வெங்காயமும் 3 வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். அதுவும் ஒரு 4 பச்சை மிளகாவும் இந்த மாதிரி கீறி வச்சுருக்கேன். சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா வந்து நீங்கள் இந்த மாதிரி கீரி தான் போடணும், இல்லாட்டி வெடிச்சோம் மேலெல்லாம் தெளிச்சிடும். அதனால் இந்த மாதிரி கீரி போடுங்க. வெங்காயமும் பார்த்திங்கன்னா பெரிய சைஸ் வெங்காயமாக நம்ம பிரியாணிக்கெலாம் போடுவோம், அந்த மாதிரி வெங்காயம் வந்து 3 வெங்காயம் எடுத்துருக்கேன். இந்த மாதிரி நீள வாக்கில் அரிஞ்சு போட்டுக்கோங்க. இப்போ வெங்காயம் வந்து நல்லா செவந்து வதங்கி வரணும், அந்தளவு வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள் வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா செவந்து வரணும், இந்த அளவுக்கு வதக்கிக்கணும். இப்போ தக்காளி வந்துட்டு நீங்கள் வெங்காயம் எவ்வளோ எடுத்திங்களோ அதே அளவு எடுத்துக்கலாம், இல்லாட்டி அதோட கம்மியாக கூட எடுத்துக்கலாம். ஆனால் அதிகமாக மட்டும் எடுக்கக்கூடாது. இப்போ நான் வெங்காயம் எந்த அளவு எடுத்துக்கணும் அதே அளவு தக்காளி எடுத்துருக்கேன். இதுவும் நல்லா வதக்கிடுங்க. இதுலேயே வந்துட்டு நல்லா தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கலாம். இந்த அளவு கல் உப்பு சேர்த்துக்கிறேன். இதுக்கப்புறம் நீங்கள் உப்பு போட தேவையில்லை. ஃபைனலாக வந்துட்டு அந்த தண்ணியெல்லாம் ஊற்றியதுக்கப்புறமேட்டு உப்பு எவ்வளோ இருக்கும் செக் பண்ணுவோம் இல்லையா, அப்போ வேணால் தக்காளி போட்டுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா நல்லா தக்காளியெலாம் நல்லா குழஞ்சி வெந்து வரும், நம்ம கிரேவியாகவும் கிடைக்கும், பிரியாணி அப்போ தான் நல்லாயிருக்கும். பாருங்கள் தக்காளி ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம். ஒரு 4 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கி வைக்கணும், அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு. பாருங்கள் வதங்கிடுச்சு நல்லா. இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு வந்துட்டு புதினா, அதுலேயே கொஞ்சம் கம்மியாக வந்துட்டு கொத்தமல்லி சேர்த்து கொஞ்சம் வதக்கிக்கலாம். புதினா கொத்தமல்லி போட்டு ஒரு வதக்கு வதக்கிட்டு இதிலே இப்போ லைட்டாக கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இது போல வந்துட்டு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். இது கூடவே வந்துட்டு காஷ்மீரி சில்லி பவுடர் பார்த்தீங்களா, அது கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. கலருக்கு நீங்கள் இது இது இல்லைன்னா கேசரி பவுடர் கூட லைட்டாக சேர்த்துக்கலாம் கலருக்கு, இல்லாட்டி இப்படியே கூட நீங்கள் விட்டுடலாம். நான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவு காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து சேர்த்துக்கிறேன். நல்ல கலர் கொடுப்போம். அதுக்காக சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. இது கூடவே வந்துட்டு எலுமிச்சைப்பழம் பிழிஞ்சுக்கலாம். ஒரு 1/2 பழம் இன்றைக்கி வந்துட்டு பிழிஞ்சுக்கிறேன். தயிர் சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். எப்படி சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. கிரேவியாக வரும் நம்மளுக்கு, அந்தளவு வதக்கிடுங்க. பாருங்கள் நம்மளுக்கு இப்போ நல்லா கிரேவியாக வந்துச்சு. பாருங்கள் இந்த ஸ்டேஜில் வந்துட்டு சிக்கன் சேர்த்துக்கலாம். நான் இங்கே வந்து 1 கிலோ சிக்கன் எடுத்துக்கிறேன். அரிசி பார்த்தீங்கன்னா 3/4 கிலோ அரிசி கிட்ட சேர்த்துருக்கிறேன். 1 கிலோ சிக்கன் எடுத்துருக்கேன். சிக்கனை நல்லா வதக்கிடலாம் இந்த கிரேவி கூட. நீங்கள் சரிசமாகவும் சிக்கன் போட்டுக்கலாம். 3/4 கிலோ அரிசினா 3/4 கிலோ சிக்கனும் போட்டுக்கலாம். அதிகமாகவும் போட்டுக்கலாம். கொஞ்சம் அதிகமாக போட்டிங்கன்னா உங்களுக்கு பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் ஃபஸ்ட்டு இது தாளிக்கும் போது நெய் சேர்க்கலை. நெய் வந்து நான் கடைசியாக கொஞ்சம் சேர்த்துப்பேன். நெய் சேர்க்காட்டியும் பரவாயில்ல, நல்லா தான் இருக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எண்ணெய் சேர்க்கும் போதே ஒரு 2 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். நான் கடைசியாக தான் கொஞ்சம் லைட்டாக அப்படியே நம்ம நெய் சேர்ப்பேன். இப்போ சிக்கனை போட்டு 1 நிமிஷம் அளவு வந்துட்டு நல்லா வதக்கியாச்சு. இப்போ வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து இந்த கிளாஸில் பார்த்தீங்கன்னா 3 கிளாஸ் அரிசி, அதாவது 3/4 கிலோ கிட்ட வரும், 3 கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து 1:1 தான் நம்ம தண்ணி ஊற்றுவோம். 1 கிளாஸ் அரிசிக்கு வந்துட்டு 1/2 கிளாஸ் தண்ணி நான் அளவு வச்சுருக்கேன். இதில் இதை அப்படியே சேர்த்துக்கிறேன்.
நீங்கள் எந்த கிளாஸ்லேயோ பாத்திரத்துலையோ எதில் நீங்கள் வந்து அரிசி எடுக்கிறீங்களோ அதில் வந்து ஒன்றரை அளவு வந்து தண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் வந்துட்டு உப்பு காரம் வந்து செக் பண்ணிக்கோங்க, நான் வந்து காரம் கம்மியாக இருக்குது, அதனால் இன்னொரு அரை ஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன், அதில் கொஞ்சம் உப்பும் சேர்த்துக்கிறேன், உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, இதை சேர்த்து தண்ணி வந்து நல்லா கொதிக்கட்டும். அரிசி வந்து நீங்கள் 20 நிமிஷம் வந்து ஊற வச்சுக்கணும். அரிசி முன்னாடியே நம்ம பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் தாளிக்கும் போது அரிசி ஊற வச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். 20 நிமிஷம் வந்து அரிசியை வந்து ஊற வச்சு எடுத்துக்கணும். இப்போ தண்ணி கொதிக்கட்டும், பாருங்கள் நல்லா தண்ணி கொதிக்குது பாருங்கள், இந்த மாதிரி கொதிக்கணும். இந்த மாதிரி கொதிச்சோடனே அரிசியை வடிகட்டி இந்த மாதிரி சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு ஒரு வாட்டி கலந்து விட்டுருங்க. ரொம்ப போட்டு கிண்டக்கூடாது, லைட்டாக மெதுவாக பண்ணணும், அரிசி உடஞ்சிரும். அவ்வளோதான். இப்போ இதை வந்து அப்படியே நம்ம மூடி வச்சிட்டோம்னா இதுக்கு வந்து அரிசி ரெண்டு வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம வந்து தம் போட்டுக்கலாம். இதை அப்படியே நம்ம மூடி வச்சோம்னா இது கொதித்து கொஞ்சம் வெந்து வரட்டும். இப்போ பாருங்கள் நம்மளுக்கு சாதம் கொஞ்சம் நல்லா வெந்து வந்துச்சு பாருங்க, அது இந்த அளவுக்கு வரணும். அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம தம் போட்டுக்கலாம், அதை மூடி மேலே வந்து கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம். முன்னாடியே லைட்டாக கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம். வந்து தம் போடுறதுக்கு தோசைகள் வச்சேன், பழைய தோசைகள் வந்து பிரியாணிக்கும் தனியாக வச்சுருக்கேன் தோசைகள் தம் போடுறதுக்காக. இப்போ நல்லா ஹீட் பண்ணிவிட்டு தோசைக்கல்ல அது மேலே பார்த்தீங்கன்னா இதை எடுத்து வச்சிடணும். வச்சுட்டு இதை அப்படியே போடலாம். கொதி வந்து பார்த்தீங்களா, இதை மூடிடலாம். மூடிட்டு ஆவி வந்து வெளியே போகாமல் இருக்கிறதுக்கு மேலே வந்து நம்ம வெயிட் வச்சிடலாம். இந்த மாதிரி வெயிட் வச்சு சிம்மில் வச்சுருங்க, நல்லாவே சிம்மில் வச்சுருங்க. கரெக்டாக 20 நிமிஷம் கழிச்சு நம்ம பார்க்கலாம். ஒரு 20 நிமிஷம் ஆயிடுச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன், இப்போ எடுத்துடலாம். சூப்பராக வந்துருச்சு பாருங்கள். இதை வந்து நம்ம அப்படியே இந்த அடியில் இருக்க அரிசியெல்லாம் சாதத்தள்ளி மேலே எடுத்து விட்டோம்னா கரெக்டாக உதிரி உதிரியாக சூப்பராக இருக்கு பாருங்கள், நல்லா வந்துருச்சு. சிக்கனும் வெந்திருக்கும், கரெக்டாக இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா. பாருங்க சிக்கன்லாம் கூட நல்லா இருந்துச்சு. அவ்வளோதாங்க, சூப்பராக நம்மளுக்கு சிக்கன் பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு. நான் சொன்ன மாதிரியே செஞ்சு பாருங்க, எப்படி வந்து சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம தஞ்சை கிச்சன் கலாட்டாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.